ஹை கே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒன்று அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஸோ கரீனா சைட்லேருந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த என்ன தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வரைக்கும் கரீனா சைட்லேருந்து எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ கேம் வந்து இந்த மாதிரி பேன் ஆக போகுதா, இல்லை எப்போ வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு, ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணாருங்க இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து கேம் பார்த்தீங்கன்னா பேன் ஆக வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு சில நியூஸஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து இன்கேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வரைக்கும் வந்து இந்த ஏர்டெல் சிம்முக்கு தான் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தது. ஸோ நேற்று ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ஸோ ஜியோ சிம்முக்கும் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படி வந்து நமக்கு ஏர்டெல்ல சிம் ஓப்பன் ஆக கேம் ஓப்பன் ஆகாமல் இருந்ததோ, ஸோ அதே மாதிரி வந்து ஸோ ஜியோ சிம்முக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன, ஸோ என்ன தான் ஆக போகுது, கேம் வந்து பேன் ஆகுமா இல்லை ரிட்டர்ன் வருமா வராதா, ஸோ ப்ளே ஸ்டோரில் ஆட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது யார் யாரெல்லாம் வந்து கேம் பேன் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்களோ, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் வராது, இதுக்கப்புறம் நம்மளால் வந்து ப்ளே பண்ணவே முடியாதுன்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து ஸோ என்ன தான் ஆக போகுதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உங்களோட கில்டு மெம்பர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேம் பார்த்தீங்கன்னா பேன் ஆக போகுதா இல்லை ப்ளே ஸ்டோர்லேருந்து எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க, ஸோ திரும்ப வருமா வராதான்னு சொல்லிட்டு, ஸோ கரீனா சைட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றி வந்து கரீனா பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து சொல்லிவிடுவாங்க நினைக்கிறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நேற்று வந்து சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ஹாலிடேவாக இருந்திருக்கும். அதனால் வந்து ஸோ எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஆனால் அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டா பேஜ்லேயும் சரி, அவங்களோட அஃபீஷியல் பேஜ் எல்லா மீடியா பேஜ்லேயும் வந்து இந்த கேமோட அப்டேட்டை பற்றின நியூஸஸ் வந்து ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே பார்த்தீங்கன்னா சொல்லலை. ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணதும் சரி, ஸோ கேம் வந்து இந்த மாதிரி ஏர்டெல் சிம்மு இந்த மாதிரி வந்து ஜியோ சிம்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்கிறத பற்றியும் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இது எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரீனா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கரீனா சைட்லேருந்து அஃபீஷியலாக எதனா நியூஸஸ் வந்து கிடச்சிதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படிலாம் வந்து ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதுக்கான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கேம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகாமல் இருந்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏர்டெல் சிம்மில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருந்தது. ஸோ மற்றபடி வந்து எல்லா நெட்ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ நேற்று வரைக்கும் வந்து ஏர்டெல் சிம்மில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருந்தது. ஸோ நேற்று ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா இதே நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஸோ நெட்ஒர்க்கு தான் சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கஸ்டமருக்கும் சரி ஸோ ஜியோ கஸ்டமருக்கும் சரி ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸோ கேம் வந்து ஓப்பனே ஆக மாட்டது, ஸோ ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது அந்த கேமில் மட்டும் உங்கள் நெட்ஒர்க் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யாருக்குமே வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நெட்ஒர்க் மிஸ்டேக்காக இருக்காது. ஸோ அவங்க வந்து ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் வந்து கிடையவே கிடையாது. அதாவது ஏர்டெல் கஸ்டமர் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயரை வந்து நாங்கள் ஏர்டெல்லேருந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிவிட்டோம், இதுக்கப்புறம் உங்களால் ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து உண்மை கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை சொன்னதுக்கான மொத்த சான்ஸ் வந்து ஸோ இதே மாதிரி வந்து ஸோ எத்தனை பேர் கால் பண்ணி ஸோ கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்களை மாதிரி வந்து எத்தனை பேர் ஏர்டெல் கஸ்டமருக்கு வந்து ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தா ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகிருதுன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். அதனால தான் வந்து ஒரே வழியாக பார்த்தீங்கன்னா இருந்த கடுப்பில் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா நாங்கள் பேன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இருந்த கடுப்பில் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேன்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து இது ரிமூவ் ஆனதே பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு இந்த கேம் க்ரஷில் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா வந்து ஸோ பப்ஜி பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஃபயர் மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க பாருங்கள். அதாவது வந்து ஸோ ஜான்வரி மந்த் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஸோ எங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து
ஃப்ரீ ஃபயர் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வேளை வந்து அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது கரீனாவுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளே ஸ்டோரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரும் வந்து ஸோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அதனால் வந்து ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் இருந்தும் ப்ளே ஸ்டோரும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ராப்ளமுக்காக ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப் ஸ்டோரில் வந்து ஃப்ரீ ஃபயரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரிமூவ் ஆகவே இல்லை. இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது இந்த காரணத்துக்காக தான் வந்து ரிமூவ் ஆகுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ கன்ஃபார்மாக தெரியல. ஸோ என்னோட கெஸிங் படி பார்த்தீங்கன்னா ஸோ சர்வர் ப்ராப்ளம் அப்படி இல்லைனா வந்து ஸோ வேறு எதனா கிளிச்சு மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்துக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராப்ளமால தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ நேற்று வந்து ஸோ சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க்கிங் டேவாக இருந்திருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தான் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஸோ அஃபீஷியலாக கரீனா சைட்லேருந்து எந்த ஒரு நியூஸ் கிடைச்சாலும் நமக்கு வந்து இன்றைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஸோ அந்த ஏர்டெல்லையும் ஜியோலையும் வந்து ஸோ கேம் ஓப்பன் ஆகாத காரணம் வந்து ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ கரீனா சைட்லேருந்து இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்து ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா நெட்ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து கேம் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பார்த்தீங்கன்னா பட தேவையில்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் ஒரு பேட் நியூஸ் இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன் கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு வந்து ஸோ டாப்அப் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ளே ஸ்டோர் மூலமா வந்து டாப்அப் பண்ணுற ஆப்ஷனு. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பெஷல் ஏர்ட்ராப்பும் சரி இல்லை நார்மல் டைமண்ட்டும் சரி இல்லை நீங்கள் வந்து மந்த்லி மெம்பர்ஷிப்போ இல்லை வீக்லி மெம்பர்ஷிப்போ போட போனீங்களான்னு சரி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த எரர் ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ளே ஸ்டோரில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டாப்அப் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனு. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து கேமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டாப்அப் எரர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ கேம் வந்து பேன் ஆக போகுது, அதனால தான் கேமில் வந்து நம்மளால் டாப்அப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த டாப்அப் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டது. அதுவே வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் வேணாலும் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டாப்அப் பண்ணுற ஆப்ஷனு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, ஏன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ண முடியும். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ ஃபயரை ரிமூவ் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டாப்அப் ஆப்ஷனும் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அது திரும்ப வந்து ப்ளே ஸ்டோரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நியூஸ் வந்து நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ நானும் வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய நியூஸஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து கேமை பற்றினா எதனா நியூஸஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதில் வந்து இடி நவுன்ற ஒரு நியூஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேன்ஸ் அரௌண்டு 50 மோர் ஆப்ஸ், த நியூ பேன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஆப்ஸ் பேண்டட் இயர்லியர் பட் ஹவ் ரீசர்ஃபேஸ்ட் ஆஸ் க்ளோன்ஸ், 270 ஆப்ஸ் ஹவ் பின் பேண்டட் பை க்ளோல் ஆஸ் ஃபேர்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 50 ஆப்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து சைனீஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போயும் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 270 ஆப்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பேன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுவும் வந்து சைனீஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கீழே இருக்க இமேஜஸில் வந்து சைனீஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயராக இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளோன்ஸ் ஆப்ஸை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோன்லாம் ஸோ அதே மாதிரி வந்து டூப்ளிகேட் காப்பீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 270 ஆப்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அதில் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயர் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் ரிமூவ் ஆனதை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்னால தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆச்சு. ஸோ நமக்கு வந்து ஸோ கேம் பேன் ஆகிருந்ததுன்னா ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நாங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பேன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 ஆப் வந்து பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த ஆப்லாம் நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து சொன்னதுக்கப்புறமே வந்து பேன் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லவும் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேனும் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு சைனீஸ் ஆப் வந்து கிடையவே கிடையாது, ஒரு சிங்கப்பூர் கம்பெனின்றதுனால பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. ஸோ கேம் வந்து நமக்கு எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகி ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா
ஸோ நீங்கள் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இருந்தாலும் வந்து அது ஒரு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பு தான். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமலே வந்து இருங்க. ஸோ கேம் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகி ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ அது வரைக்கும் வந்து ஸோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணாமல் கூட இருங்க. ஸோ நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி விபிஎன் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஸோ ஐடி போகாது மேக்ஸிமம். ஸோ அப்படி எதனா வாய்ப்பு இருந்ததுனா ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஸோ கேம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகி ஸோ நார்மலாக ஒர்க் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எதுவும் பண்ணாமல் வந்து அமைதியாகவே இருங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ எதுவும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு கவலையும் பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. ஸோ கரீனா சைட்லேருந்து நான் அஃபீஷியலாக எதனா நியூஸஸ் வந்து கிடச்சிதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோ அப்படின்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டோரியில் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாவில் யாரனா ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஸோ வேறு எதனா அஃபீஷியல் நியூஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா பேன் ஆகுமா, ப்ளே ஸ்டோரில் ரிட்டர்ன் வருமா வராதான்ற எல்லா டீட்டெயிலான நியூஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி யாரெல்லாம் வந்து கேம் பேன் ஆக போகும்னு சொல்கிறாங்களோ ஸோ கேம் வந்து இதுக்கப்புறம் ப்ளே பண்ணவே முடியாதுரா, ரிட்டர்ன் வரவே வராதுரான்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாடுறா உனக்கே வந்து கேம் என்னாக போகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஸோ வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.